சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்ன ப்ளஸ் ஒன் புக்கில் இயல் ஒன்று தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், முடிச்சிடலாம். எங்கப்பா இருக்குது ரைட். எண்ணுயிர் என்பேன், என்னது எண்ணுயிர் என்பேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த தலைப்பு கொடுத்துருப்பாங்க, பேச்சு மொழியும் கவிதை மொழியினா யாரு? எந்திரன். எந்திரன் நம்ம பேசுகிற பேச்சில் நம்மளுடைய கவிதையில் இடியும் மின்னலும் தம் டும்னு அப்படி இந்திர மலையாக கொட்ட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டு வச்சுக்கணும். யுகத்தின் பாடல், ஒரு யுகம், ஒரு யுகமே இன்னைக்கு ஆக்சிஜனோட உயிர் வாழ்றதுக்கு மரத்தில் அதிகமாக கொடுக்கறது வில்வ மரம் தான். தெரியுமா உங்களுக்கு? நம்ம சிவன் கோயிலில் பொதுவாக பார்ப்போம், நீங்கள் வீடுகளில் வில்வ மரம் வச்சு பாருங்க. எங்கள் வீட்டில் இருக்குது, எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு கால மரம், அது கிட்டத்தட்ட எங்கள் தாத்தா காலத்தில் வச்சது. பெரிய மரம் இருக்கும், கிட்டத்தட்ட அவ்வளோ பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக நல்லா ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது, நல்லா எனர்ஜி இருக்கும், ரைட்டா? வில்வ மரம்னா ஒரு யுகம், ஒரு யுகத்துக்கே ஒரு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது ஒரு வில்வ மரம் தான். நன்னூல் பவணந்தி முனிவர், உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சதான். ஆறாம் திணை முத்துலிங்கம், ரைட்டா? ஆறாம் திணை முத்துலிங்கம். பனி இருக்குல்ல, பனி. இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னா அது மலை காடு வயக்காடு கடல், அதுக்கப்புறம் என்னது பாலைவனம். இந்த இதை தாண்டி ஆறாம் திணை என்னன்னா பனி. பனி இருக்குல்ல, அது முத்து முத்தா இருக்கும். இப்போ புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது, இப்போ பனியா இருக்கும்ல, அது எப்படி முத்து முத்தா இருக்குமா? அதான் முத்துலிங்கம், ரைட்டா? ஆறாம் திணை முத்துலிங்கம், அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. கனடா நாட்டில் நடந்ததை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஒரு கண்டன் தெரிஞ்சுக்கிடுச்சு. மொழி முதல் எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள், அது அப்புறம் பார்த்துக்கலாம், ரைட்? ஃபஸ்ட்டு நான் இந்த இலக்கியம் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். பேச்சு மொழியும் கவிதை மொழியும் எந்திரன். இங்கே என்ன சொல்கிறான்னா, கவிதை என்பது சாதாரண விஷயமா, நாங்கள் கவிதைங்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா அப்படி கதை கதையாக வரும். நமக்கு கொஸ்டின் பேஸ்டு பார்க்கணும், நம்ம கொஸ்டின் பேஸ்டு படித்தா ஈஸி, ரைட்டாங்க? பத்துருமா, ரைட், ஒன் செகண்ட். ரைட், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா முதல் பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன், இப்போ இதெல்லாம் ஒரு கதையாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொழி என்பது அறிமுகமாகிறதுக்கு முன்பே விலங்குகளும் பறவைகளும் சூரியன்லாம் அறிமுகமாயிருக்கு, அப்படின்னா எப்படி மொழி அறிமுகமாயிருக்கும்? அதுக்கு பேர் வந்த பின்னாடி தான் அது தெரிஞ்சிச்சு. இப்போ சூரியன் சொல்கிறீங்கல்ல, அது சூரியன்னு சூரியனுக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம சூரியன் பேர் வச்ச பின்னாடி அது சூரியன் அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம, அப்போ மொழியால் தான் இந்த உலகமே தெரிஞ்சிச்சு, அப்போ கவிதையால் தான் இந்த தமிழ் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கதையாக சொல்லுவாங்க, ரைட்? மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன. காசிரர், காசிரர்னா நான் காசிக்கு போகிறேன், இந்த உலகம் வேறு நான் வேறு, நான் எங்கேயோ போகிறேன், இந்த உலகமே எனக்கு பிடிக்கல, நான் காசிக்கு போகிறேன்னு சொல்லி போயிட்டார், அதான் ஷார்ட்கட். அப்போ உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன காசிரர், என்னது எர்னஸ்ட் காசிரர். முடிஞ்சு வச்சா, ரைட், அடுத்தது. அடுத்து இந்த பக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேரடி மொழினா நேரடியாக பேசுறது நேரடி மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த இங்கே இருக்கும். நேரடி மொழி எனப்படும் பேச்சு மொழிக்கு ஒருபோதும் பழமை தட்டுவதில்லை, ரைட்டா? ஒருபோதும் பழமை தட்டுவதில்லை, அது வேற்று மொழி ஆவதில்லை, அது எப்போதும் உயிர்ப்புடனும் மாறிக்கொண்டும் இருக்கிறது. இம்மொழிதான் ஒரு கவிஞரின் நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது. இதுதான் இந்த நேரடி மொழி அப்படிங்கிறதா, ஒரு நிகழ்காலத்தவரா நீங்கள் இறந்த காலத்தவரா அப்படின்னு மலையாள கவி ரவிவர்மா, ரவிவர்மாவோட ஓவியம் பார்த்துருக்கீங்களா? அவங்க ரவிவர்மாவோட ஓவியம் என்ன சொன்னா, இவங்க இறந்து போயிட்டாங்களா இல்லை நிகழ்காலத்தில் இருக்காங்களான்னு தெரியாது. அந்த ஓவியத்தில் பார்த்துருக்கீங்களா, ஒரு லேடி இந்த இப்படி இருப்பாங்க, அந்த கண்ணு பாருங்குவேன், அப்படியே அந்த கண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தா அப்படி பயங்கரமாக இருக்கும், அந்த ஓவியத்தில் பார்த்தா தெரியும். அவ்வளோ அழகாக இருக்காங்களே, இப்போ இன்னும் உயிரோடு இருக்காங்களா, அவங்க இறந்து போயிட்டாங்களான்னு தெரியல, ஆச்சரியமாக இருக்குது, அப்படி பார்ப்போம்ல. அதான் நிகழ்காலத்தவரா இறந்த காலத்தவர்னா மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா, மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துவதில் மூன்று வகையினர். ஒரு பேச்சு மொழியவே கவிதையில் பயன்படுத்துகிறவங்க மொத்தம் மூன்று வகையினர். யார் யாருன்னா, ஃபஸ்ட்டு வகையினர் யாருன்னா வால்ட் விட்மன், ஃபஸ்ட்டு வகையினர் வால்ட் விட்மன். செகண்ட் வகையினர் யாருன்னா மல்லார்மே, செகண்ட் வகைனா மல்லார்மே. மூணாவது வகைனா பாப்லோ, பாப்லோ. ஃபஸ்ட்டு வால்ட் விட்மன், வால்ட் விட்மன், அடுத்து மல்லார்மே, அடுத்தது பாப்லோ நெருடா, பாப்லா நெருடா அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த ஃபஸ்ட்டு வால்ட் விட்டுமன் என்ன சொல்கிறாரு, முதல் வகையின் வால்ட் என்ன சொல்கிறேன்னா, கம்பிச்சுருளை போன்று அல்லாமல் பேச்சு மொழிக்கு உயர் தாழ்வு கட்டப்பட்டவை. கம்பிச்சுருள்னா இப்படி இப்படி ஒரே தான் இருக்கும், அப்படி அல்லாமல் ஒரு பேச்சு மொழிக்கு உரித்தனதாக இருக்கும். அப்போ கம்பிச்சுருள் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கணும். இவங்க சொல்ல வர கண்ணனா, எழுத்துக்கள் எப்படி சொற்கள் கரைந்து போகின்றனவோ அது போன்று சொற்கள் கவிதையில் கரைந்து போவதில்லை. எழுத்துக்களில் கரைந்து போகுதான், கவிதையில் சொற்கள் கரைந்து போவதில்லையா? கம்பி சுருள் போன்று கிடையாதான், கம்பி சுருள் போன்று அப்படியே இப்படி 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 இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். அப்போ வால்ட் விட்டுமன், வால்ட் விட்டுமன், ரைட்டா? அப்போ கம்பி சுருள் போன்று அப்படின்னா வால்ட்னா, வால்னா செவுறு, வால்னா செவுறு, ஒரு மாதிரியே செவுறு மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்களது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பி சுருள்,
செவுத்தலான கம்பி சுருளை கட்டுவோம் அப்படின்னு வச்சுக்காங்க. இது முதல் வகையினர் வாழ்த்து வெட்டுமன் ரைட்டா. ஒரு பேச்சு என்ற நிலைக்கு கடைசியில் பாருங்க, நடப்பதற்கு தாவி விடுவது போல வெறுமனே ஒரு பேச்சு என்ற நிலைக்கு நழுவி விடுகிறது. அப்படின்னா என்னன்னா, இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு செவ்வறு தானே தாவ முடியும், ஒரு செவ்வறு தானே தாவ முடியும், அப்போ வாழ்த்து வெட்டுமன் அப்படின்னு ஆக வச்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது பாருங்க, அடுத்தது மல்லார்மே. அடுத்தது கவிஞர் மல்லார்மே. மல்லார்மே பொறுத்த அளவுக்கு அதுக்கு முன்னாடி இவர் யாருன்னு பாத்துருவோம், வாழ்த்து வெட்டுமன் யாருன்னு பாத்துருவோம், அமெரிக்காக்காரர். வாழ்த்து வெட்டுமன் யாருன்னா அமெரிக்காக்காரர். அவர் வந்து பாத்தீங்கன்னா புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர், புல்லின் இதழ்கள் ரைட்டா. ஒரு புல்லு கூட அவங்க தான் காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுக்கிருவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அமெரிக்கா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா புல்களாக இருக்கும், அப்படியாக வச்சுக்கலாம். சின்ன சின்ன புல்களாக இருக்கும், அவங்க நடக்கிற எல்லாமே புல் தான் நடப்பாங்க அமெரிக்காவில். அப்படிலாம் இருக்கும், நான் போனதில்லை, வீடியோவில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புல், மஞ்சளுக்கு எப்படி காப்பிரைட்ஸ் வாங்குறாங்களோ சின்ன புல்லு கூட காப்பிரைட்ஸ் வாங்கிடுவாங்க. அதான் வால்ட் விட்மன் புல்லின் இதழ்கள் என்ற நூல் உலக புகழ் பெற்றது. கனவொன்று நான் கண்டேன், யுஎஸ்ஏ போனோம், நான் அமெரிக்கா போனோன்னு கனவொன்று நான் கண்டேன். நான் உண்மையாக கனவு கண்டிருக்கேன், அமெரிக்கா போனால் எப்படி இருக்கும், சிங்கப்பூர் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு கனவு இருக்கு. அப்போ நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன் அப்படின்னாலே அமெரிக்கா, அமெரிக்கா போனால் எல்லோரும் கனவு காணுவாங்க ரைட். அப்போ என்னென்னா வால்ட் விட்மன், அமெரிக்கா வால்ட் விட்மன் புள்ளின் இதழ்கள் முடிஞ்சு போச்சு. அடுத்து கவிஞர் மல்லார்மே. மல்லார்மே அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய நெருக்கத்தில் வந்து மின்சார ரயில் தொங்கி கொண்டு போகிறது. அதாவது மின்சார ரயிலின் நெருக்கத்தில் படியில் தொங்கி கொண்டு போகிற போது வெளியில் பறந்து கிடக்கும் தனிமையை சாட்சியாக வைத்து தங்களுக்கு தாங்களே உதடு பிரித்து பேசிக்கொள்ளும் வகை. ஒரு மின்சார ரயில், இங்கே கம்பி சுருள், இங்கே மின்சார ரயில். இந்த சென்டென்ஸை கேட்டு கேட்டால் அடிச்சிடலாம், இல்லை அந்த பாக்ஸை கேட்டாலும் அடிச்சிடலாம் ரைட்டாங்க. அப்போ என்னென்னா ஒரு இது கேட்டிருக்காங்கப்பா, மல்லார்மை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க பழைய கோஆபரேட்டிவ் எக்ஸாமோட புது புக்கு முத முதல் வரும்போது போய் பாருங்கள், அதில் ஒரு கொஸ்டின் இருக்கும். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் அவாய்ட் பண்ணிடாங்க. அப்போ என்னென்னா இது என்னது, ரயில் வண்டி. அப்போ மல்லுக்கட்டு ரயில் வண்டியில் ஏறுவாங்களாம், அதான் மல்லார்மை. மல்லுக்கட்டு ரயில் வண்டியில் ஏறியா அப்படிங்கிற மாதிரி அதான் மல்லார்மை ரைட்டாங்க. ஓகே, இதை பற்றி சொன்னால் குறியீடுகளின் கூட்டம். இந்த குறியீடு குறியீடுனாலே மல்லார்மே தான் ரைட்டா. நிறையா பேர் மல்லு கட்டிகிட்டே இருப்பாங்க, ஏன் வாங்கிய ஐயா யாரா இவங்கெல்லாம் மல்லு கட்டுறாயின்னு தூரமாக இருந்து பார்த்தோம்னா இங்கே நமக்குள்ளே குறியீடு போட்டிருப்பாங்க, எலும்பு கூடு மண்டவோடு மாதிரி போட்டு இன்ட்டு போட்டு ஏன்னு வாங்கி இவங்க தான்டா அக்யூஸ்டுன்னு குறியீடுகளை வச்சு மல்லு கட்டுறையெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இவருடைய கவிதைகளில் குறியீடுகள் மூலமாக நிறையா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்லார்மே யாருன்னு பார்த்துருவோம், ஃப்ரான்ஸ். மல்லார்மே யார், ஃப்ரான்ஸ். அவர் அமெரிக்கா, அதான் ஃபஸ்ட் இடத்துல வச்சுட்டாங்க முதல் வகையினர். இரண்டாம் இடம் பிரான்ஸு, மூணாவது இடம் தென் அமெரிக்கா. மூணாவது இடம் தென் அமெரிக்கா ரைட். யார் அவர், பாப்புலர் நெருடா, பாப்புலரானவர் ரைட்டா. இது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர், ஆங்கில ஆசிரியராக. இவர் வந்து குறியீட்டத்தையும் இவர் பார்த்தீங்கன்னா இவரை புரிந்து கொள்வதன் மூலம் குறியீட்டத்தை சிம்பாலிசம் சொல்கிறாங்க. குறியீடு தான் இவரை பொறுத்தளவுக்கு மல்லாருமே. கூட்டத்தில் எவ்வளோ பேர் மல்லு கட்டினாலும் இவருடைய குறியீடை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், ஏ அந்த எலும்பு கூடு வரைஞ்சிருக்கான் எடா கையில் அப்படின்னு. புத்தகங்கள் எல்லாம் படித்து விட்டேன், மல்லாருமே என்ன பண்ணுறாருனா, மல்லு கட்டி புத்தகங்கள்லாம் படிச்சுட்டேன், நான் தப்பி போகத்தான் வேண்டும் அங்கே, நான் தப்பிச்சு போக வேண்டியதான் மேல் மல்லு கட்டி அப்படியே தப்பிச்சு ஓடணும். அப்போ எல்லாமே மல்லு கட்டி மல்லு கட்டினே வரும். நான் புத்தகங்கள்லாம் படித்து விட்டேன் அப்படினாலே மல்லார்மே ரைட். அடுத்து மூன்றாம் வகையினர், மூன்றாம் பாப்புலர் நெருடனா வடிவம் கொள்ளுதல்னு சொல்கிறாங்க. ஒரு வடிவம் கொள்ளுதல் என்பதை நோக்கி வாழ்க்கை தொடர்ந்து முயல்கிற போதும் இந்த முயற்சியில் ஒருபோதும் வெற்றி கொள்வதில்லை. ஒரு வடிவம் தொடர்பாக, அதாவது பாப்புலர் நெருடனா பாப்புலர் அப்படின்னா ஒரு பாப்புலர்னா ஒரு பாப்புலராக இருப்பாங்க, அவங்களுடைய வடிவம் தெரியுது, ஆனால் வாழ்க்கையில் அவங்க ஜெயிச்சிட்டாங்களான்னு தெரில, அவன் பல இன்னல்களுக்கு ஆளாயிருப்பாங்க, அதான் பாப்புலர். ஒரு வடிவம் கொள்ளுதல் என்பதை நோக்கி வாழ்க்கை தொடர்ந்து முயற்சிகள் போதும் அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சிடறாங்க. இப்போ ஒரு நடிகை இருக்காங்க, பார்க்க பாப்புலர் அழகாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் பாருங்கள் தோற்றுருப்பாங்க, பல பிரச்சனைக்கு ஆளாயிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஓகே பாப்புலர் அப்படின்னு சொல்லி ஆக வச்சுக்கணும் ரைட்டாங்க. பாப்புலர்னா தென் அமெரிக்கா, ஃபஸ்ட்டு அமெரிக்கா, அது அமெரிக்கா, அடுத்தது பிரான்ஸ், அடுத்து தென் அமெரிக்கா, மூன்றாவது வகையினர். தென் அமெரிக்காவில் சிலி நாட்டில் பிறந்தவர், சிலி. லத்தீன் அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸ், லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர். 71 நோபல் பரிசு வாங்கியிருக்கார், 71 இது வரைக்கும் இயர் வரல, இவர் மட்டும்தான் வந்திருக்கு. 71 நோபல் பரிசு வாங்கியிருக்கார். எத்தனை பெயர்கள், திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு வரும். பாப்புலர்னா என்னது, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை. மேடம் இந்த மாதிரி திங்கட்கிழமை ஒரு ப்ரோக்ராம் இருக்கு மேடம், திங்கட்கிழமை நாங்கள் பிஸி, செவ்வாய்க்கிழமை ஒரு ப்ரோக்ராம் கூட, செவ்வாய்க்கிழமை நான் பிஸி. ஏன்னா எல்லா நாளுமே பிஸியாக இருந்தால், நான் ரொம்ப பிஸி, நான் ரொம்ப பாப்புலர் இல்லை, அதான் நெருடா, பாப்புலர் நெருடா அப்படிங்கிறவர் ரைட். அடுத்து நம்மால் சிவத்தம்பி, சிவனுடைய தம்பியா, ஆமாம் சிவனுடைய தம்பி தான் சிவத்தம்பி ரைட்டா. ஒவ்வொரு மொழியிலும் தோன்றும் கவித்துவ வெளிப்பாடுகளை ஒன்றாக வைத்து நோக்கும்போது
கவிதைகள் கேட்போரால் வாசகர்களால் உள்வாங்கப்பட்டு ரசிக்கப்பெறும் முறையில் காலத்துக்கும் காலம் அழுத்த வேறுபாடுகள் ஏற்படுவது வழக்கம். இதில் நம்ம ஒரு கண்டென்ட்டை பிடிக்கணும், கரெக்டாக ஒரு வார்த்தையை பிடிக்கணும். அப்படின்னா கவிதை என்பது யாது, அது எவற்றை பற்றி பேசுதல் வேண்டும், எப்பொழுது எந்த நிலையில் ஒரு கவிதையாக்கம் கவர்ச்சிகரமாக மாறும் அப்படிங்கிற மாதிரி, கவிதை என்பது யாது, கவிதை என்பது யாது அப்படின்னு சொல்லி இப்படி சென்டென்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதுதான் யாருன்னா தமிழின் கவிதையியல் நூலில் கா சிவத்தம்பி, சிவனுடைய தம்பி. கவிதை என்பது யாது கேட்குறாரு சிவனுடைய தம்பி வந்து என்ன கேட்குறாரு, கவிதைனா என்னது, கவிதைனா கவிதை, அதான் கவிதைனா என்னது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ராசேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன், இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழினா இந்திரன் தான் ராசேந்திரன் சொல்லுவாங்க, ரைட்டாங்க. ஸோ இவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாளர், ஓவியர், கலை விமர்சகர், கவிஞர், எல்லாமே பன்முகத்தன்மை தான். ஸோ பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் இந்த நூலின் ஆசிரியர். ஓரிய மொழி மனோரமா பிஸ்வாசின் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். அடுத்து 2011 சாகித்ய அகாடமி இந்த இது வாங்கியிருக்காரு இந்த மொழிபெயர்ப்புக்காக, இது மொழிபெயர்ப்பு. அடுத்து முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள், சாம்பல் வார்த்தைகள், அதுக்கப்புறம் என்னது தமிழ் அழகியல் நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரைகள் எழுதியுள்ளார். வெளிச்சம் நுண்கலை இதழ்களை நடத்தியுள்ளார். இது இப்போ நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வைக்கணும், இந்திரன் ரைட்டா. இப்போ இந்திரன்னா இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா மழை வரப்போகுது, பயங்கரமாக மேலே வந்து மழை வரப்போகுது. ஏய் மழை வரப்போகுது அப்படின்னா பயப்படாத, பறவையெல்லாம் நேரம் தூங்க போயிருக்கோம், தைரியமாக நம்ம மழை பெய்யலாம், தைரியமாக மழை பெய்யலான்னு சொல்லிட்டு மழை பெய்யுது. மழை பெய்யன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா முப்பட்டை நகரம் சாம்பல், சாம்பலில் முப்பட்டை போட்டிருப்பார் ஒருத்தர், சாம்பலில் முப்பட்டை போட்டிருப்பார். நல்லா அழகாக, அதான் தமிழுக்கு அழகாக ஒரு நவீன ஓவியம் மாதிரி வரைஞ்சிருப்பார். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை வந்தனால அது எல்லாமே அழிஞ்சு போச்சு, மழை வந்தனால ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு. அதான் முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள், தமிழ் அழகியல், நவீன ஓவியம், இதெல்லாம் கற்றை நூல்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் நுண்கலை அப்படின்னா மழை பெய்யும்போது ஒரு சவுண்ட்ஸ் கிரியேட் ஆகும், டப்ப 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 கட்டா 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 கட்ட டம 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 ஒரு நுண்கலை ஏற்படுது. அதேமாரி மழை பெஞ்சு முடிச்சோன்னா அப்படியே வெளிச்சமாக இருக்கும், மழை பெய்யும்போது இருட்டாக இருக்கும், மழை பெஞ்சு முடிச்சோன்னா வெளிச்சமாக இருக்கும். அப்போ எந்திரன் அப்படிங்கிறதுல வெளிச்சம் நுண்கலை அப்படிங்கிறதையும் ஆக வச்சுக்கணும். வால்ட் வெட்டுமனுக்கு வந்து ஆங்கிலத்திலேருந்து மொழிபெயர்த்தவர் யாருன்னா சங்கர் ஜெயராமன். சங்கர் அமெரிக்காவில் தான் அதிகமாக போய் படம் எடுப்பார், வைப்பார், ஷூட்டிங் போவார், ரொம்ப அதிகமாக பிரம்மாண்டமாக பண்ணுவார். மல்லாருமே என்ன ஃப்ரெஞ்சு மொழி, ஏன்னா ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்ததுனால ஃப்ரெஞ்சு மொழியிலேருந்து ஸ்ரீராம், ஹே ராம், ஸ்ரீராம். இந்த ஒரு படத்தில் கமலஹாசனை சொல்லுங்கள் நமோ நாராயணா சொல்லுங்கள், சிவபக்தனை வணங்குங்கன்னு வார், நமோ நாராயணான்னுவார். அதனால் ஸ்ரீராம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க, மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க, ஸ்ரீராம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வெங்கடாச்சலபதி, வெங்கடாச்சலனாலே ரொம்ப ஃபேமஸ் தான், பாப்புலர், ரொம்ப பாப்புலரானது வெங்கடாச்சலபதி. திருப்பதி கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட். ஒரு பாடத்தை முடிச்சிட்டோம் அப்பாடா. அடுத்து யுகத்தின் பாடல், அடுத்து என்னது யுகத்தின் பாடல், யுகத்தின் பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமன் அழகிய, என் அம்மை ஒன்று அம்மான்னு சொல்லு, இல்லை அப்பத்தான்னு சொல்லு, சரியா அப்படின்றது அம்மானே சொல்லு, அம்மா தான் தமிழ், என் அம்மை, என் அம்மை என்னையா, என் அம்மை, அப்போ நீ இலங்கையா கேரளாவா அப்படிங்கிற மாதிரி. அப்போ என் அம்மை அப்படின்னு ஆரம்பித்தா ஒரு யுகத்தின் பாடல் வில்வரத்னம், அப்போ இலங்கைக்காரராக தான் இருப்பார், ரைட்டாங்க. ஸோ அதை தான் அம்மான்னு சொல்லாமல் என் அம்மை அப்படின்னு ஆரம்பித்தா அது இலங்கைக்காரராக தான் இருக்கும். அப்போ வில்வரத்னம் இலங்கை, யாழ்ப்பாணம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இலங்கையில் போனால் வில்வமரம் நிறையா இருக்கு. நீங்கள் எப்போ சார் போய் பார்த்தீங்க அப்படி நினச்சிக்கணும், நம்ம தமிழ்நாட்டிலாம் கம்மியாக இருக்குது, சிவன் கோயில்கிட்ட மட்டும்தான் இருக்கும், இன்னும் யாழ்ப்பாணத்தில் நிறையா இருக்கும்னு வச்சுக்கோங்க. புங்குடுத்தீவில், ஏன்னா அந்த பிடுங்க முடியாது, வில்வமரத்தை அசைக்க கூட முடியாதுங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் புங்குடுத்தீவில். பார்த்தா இவருடைய கவிதைகள் உயிர் தெழும் காலத்துக்காக, நம்ம உயிர் வாழ்கிற காலத்துக்காக அந்த வில்வ மரம் வேணும், ஏன்னா ஆக்சிஜன் நிறையா கொடுக்கக்கூடிய மரம் ஒரே மரம் வில்வ மரம் தான் அதிகமாக. 2001 தொகுக்கப்பட்டது, 2001 நம்பர் 1 வில்வ மரம் தான். எத்தனை மரம் வேணும், வேப்ப மரம் எடுத்துக்காங்க, எந்த மரம் எடுத்தாலும் வில்வ மரம் தான் அதிக ஆக்சிஜன் கொடுக்குமா. அப்போ 2001 நம்பர் 1 உயிர் தெழும் காலத்துக்காக முடிஞ்சு வச்சா. தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை, ரசூல் கம்ஸ்தேவ். இதெல்லாம் எத்தனை முறை கேட்டிருக்காங்க, வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை, ரசூல் கம்ஸ்தேவ். இந்த கொஸ்டின் ஃபிக்ஸ்டு, எப்பயுமே கேட்கறது தான், தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம் கூடில்லாத பறவையா, ரசூல் கம்ஸ்தேவ். இது ஷார்ட்கட்டில் இல்லை, அப்படியே மனப்படம் பண்ணிட்டே போயாச்சு, ரைட்டாங்க, ரைட். அடுத்தது அடுத்த வீடியோவில் பார்ப்போமா, டைமிங் மட்டும் பார்த்துக்கிறேன், ஒரே இதை பார்த்துருவோமா. அடுத்த வீடியோலேயே பார்த்துருவோம், அப்படின்னா அந்த கண்டென்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப நேரம் பார்க்க முடியாது உங்களால். தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூப்பா.